ஜெயலலிதா சிகிச்சை பெறும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதன் கூடவே பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்துள்ளன தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற எழுபத்தி ஐந்து நாட்களில் யாரும் அவரை சந்தித்ததாக கூறவில்லை அதே போல ஜெயலலிதா சிகிச்சை பெறும் புகைப்படங்கள் கூட வெளியிடப்படவில்லை ஜெயலலிதாவை பார்க்க சசிகலா யாரையும் அனுமதிக்கவில்லை என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் ஆர்கே நகர் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக நேற்று முன்தினம் டிடிவி தினகரனின் ஆதரவாளரான வெற்றிவில் ஜெயலலிதா சிகிச்சை பெறும் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த வீடியோ பல்வேறு சர்ச்சைகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது அதில் நைட்டு உடையில் ஜெயலலிதா ஜூஸ் குடிப்பது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது மேலும் முழங்கால் வரை கால்கள் தெரியும் அளவுக்கும் முதுகு தெரியுமாறும் ஜெயலலிதா கட்டிலில் அமர்ந்துள்ளார் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த வீடியோவை சசிகலா தான் எடுத்தார் என்றும் வெற்றிவேல் கூறினார் இதையேத்தான் சசிகலாவின் அண்ணன் மகளான கிருஷ்ணபிரியாவும் டிடிவி தினகரனும் தெரிவித்துள்ளனர் சாதாரணமாகவே ஜெயலலிதா கால்களோ கழுத்தோ தெரியாத அளவுக்கு சேலையால் போர்த்தி கொண்டுதான் நடப்பார் ஜெயலலிதா போட்டிருக்கும் செருப்பை கூட பார்க்க முடியாதது அவரை சட்டசபை போன்ற இடங்களில் நெருக்கத்தில் பார்த்தவர்களுக்கு தெரியும் ஜெயலலிதா தனது காரில் ஏறும்போது கூட அவரது உதவியாளர்கள் படிக்கட்டு போன்றதொன்றை வைப்பார்கள் அதன் மீது ஏறிதான் ஜெயலலிதா காரில் அமர்வார் அப்படிப்பட்ட ஜெயலலிதா முழங்கால் வரை தனது கால்கள் தெரியுமாறும் முதுகு தெரியுமாறு உள்ள வீடியோவை எடுக்க எப்படி அனுமதித்திருப்பார் தானே வீடியோ எடுக்க சொல்லியிருந்தால் குறைந்தது ஒரு முறையாவது திரும்பி பார்த்திருப்பார் அல்லது வீடியோ எடுப்பவரிடம் ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பார் குறைந்தது மேலே ஒரு துணியை போட்டு பூர்த்தியாவது இருப்பார் இரட்டை ஜடையில் பார்ப்பதற்கே பரிதாபமாக தோன்றும் இப்படி ஒரு வீடியோவை அந்த இரும்பு மனுஷியா எடுக்க சொல்லியிருப்பார் என்ற சந்தேகம் எழுவதை தடுக்க முடியவில்லை மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்